ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். விஜய் டிவியில் நீயா நானா அப்படின்ற ஷோ ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷோவில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களெலாம் கூப்பிட்டு வச்சு ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு தேவையான கண்டென்ட்டை எடுத்து சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க. சமீப நாட்களாக இதில் வர எல்லா டாப்பிக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக தான் வந்துட்டு பார்க்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் நேற்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க, வேலைக்கு சென்று கணவர்களை விட அதிகமாக சம்பாதிக்கும் மனைவிகள். ஸோ இது சம்பந்தமான ஒரு டாபிக், கணவர்கள் இதனால் எவ்வளோ அவமானப்படுறாங்கன்ற விஷயத்தையும் மனைவிகள் வந்துட்டு அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையுமே வந்துட்டு சூப்பராக பேசியிருந்தாங்க. உண்மையிலே இது நிறைய பேருக்கு கொஞ்சம் தேவையான டாபிக் தான், ஏன்னா இப்போ பெண்கள் அதிகமாக நிறைய வேலைக்கெலாம் போயிட்டுருக்காங்க. ஸோ இதை எப்படி வந்துட்டு டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக். சரி, இதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது. ஒரு பெண் தன்னுடைய கணவரை ரொம்ப ரொம்ப இழிவாக பார்க்குறாங்கன்ற விஷயம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நேற்று நல்லாவே தெரிஞ்சுது. அதாவது இதில் வந்துட்டு ஒரு பெண் தன்னுடைய கணவரை அவர் படிக்காதவர், இப்போ அவர் வேலை செய்யலை அப்படின்றத வந்துட்டு எந்த அளவுக்கு இழிவாக பேசியிருக்காங்க பாருங்களேன். அதுவும் சிரிச்சுக்கிட்டே அவருடைய ஃபீலிங்ஸை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்க. இவர் வந்துட்டு படிக்காதவருங்க, இவர் தன்னுடைய ஸ்கூல் நாள் வந்துட்டு ரொம்ப கம்மியான மார்க்கு தான் எடுப்பாராம், 10 கீழே மார்க்கு தான் எடுப்பாராம், 8-7 அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருப்பாராம். தன்னுடைய மகள் வந்துட்டு இப்போ படிக்கிறா, அவள் படிக்கும்பொழுது 80, 90, 75 இப்படி மார்க்கெல்லாம் வாங்குறாங்களாம். ஸோ இதனால் ப்ராக்ரஸ்டோட பார்த்து அவர் ரசிப்பாராம். தன்னால் வாங்க முடியாத மார்க்கை தன்னுடைய மகள் வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்த்து பெருமைப்படுவாராம், ரொம்ப பார்த்து நெகிழ்வாராம். இதனால் ப்ராக்ரஸ் கார்டோட அந்த மார்க்கை அடிக்கடிக்கு எடுத்து பார்ப்பாராம், ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாராம். இதை அவர் சொல்லி ஃபீல் பண்ணுறாரு, என்னுடைய மகள் நான் பண்ண முடியாததை பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு கோபிநாத் கிட்ட. கோபிநாத்துமே சொல்கிறாரு இந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களே இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கணவருக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இதை அந்த மனைவி எப்படி பேசுகிறாங்க பாருங்களேன். இல்லைங்க, அவருக்கு படிக்கவே தெரியாது, ஏபிசிடி எழுத்து கூட்டு படிச்சுட்டு இருப்பாரு, அதனால தான் அவருக்கு அவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி அவருடைய ஃபீலிங்ஸை அவமானப்படுத்தினாங்க. மறுபடியும் அவர் வந்துட்டு சொல்கிறாரு, இல்லை சார் நான் மார்க்கை பார்த்து தான் சார் பூரிப்படைவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கோபிநாத்தும் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாரு. தன்னால் முடியாததை தன் மகள் வாங்கிட்டாலே அப்படின்ற ஒரு பூரிப்போடு அவர் பார்க்குறத நீங்கள் ஏன் தப்பாக எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் அவர் இன்னும் பழைய காலத்திலே இருக்கார் சார், இந்த காலத்துக்கே வரல சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே தவிர அவருடைய அந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. தொடர்ந்து அவரை அவருடைய மனைவி வந்துட்டு அவமானப்படுத்திக்கிட்டே இருந்ததை பார்த்த கோபிநாத் ஒரு நிமிஷம் கடுப்பாயிட்டாரு. அவங்க பேசின மறுபடியும் அவங்க வந்துட்டு எதிர்த்து பேசினதை கேட்டு காண்டாயிட்டாரு. உடனே என்ன பண்ணார்னா, நான் எப்போவுமே நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கிஃப்ட் கொடுப்பேன், ஆனால் தான் வாங்க முடியாததை தன்னுடைய மகள் வாங்குறத நினச்சி பூரிப்படைந்து சந்தோஷம் அடைகிற இந்த தந்தையை பார்க்கும்போது அது எனக்கு ஒரு காவியமாக தான் தெரியுது, அதனால் அந்த கிஃப்ட் வவுச்சர் எடுத்துகிட்டு வாங்க, நான் இப்போவே அந்த கிஃப்டை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டை அவருக்கு கொடுத்தாரு. அதுவும் அவருடைய மகள் மூலமாகவே கொடுத்தாரு. அதுலேயும் அவங்களுடைய மகள் வந்துட்டு என் அப்பா தோக்கில் எப்படியாவது என்னை படிக்க வச்சு சாதிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு, அதனால் அவர் தோக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, உண்மையிலே உங்கள் அப்பா தான் வந்துட்டு சூப்பர் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத்தும் சொல்கிறாரு. தன்னுடைய மகளுக்கு, அதாவது அவருடைய மகளுக்கு தெரிஞ்சது கூட அவங்க மனைவிக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு அவங்கள பயங்கரமாக திட்டி தீர்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பல மனைவிகள் இப்படி இருக்காங்க, ஆனால் நிறைய மனைவிகள் விட்டு கொடுத்தும் போகிறாங்க. சில மனைவிகள் வந்துட்டு இப்படி கணவனை வந்துட்டு அவமானப்படுத்துகிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க போல. அது நேற்று எபிசோடில் இவங்களை பார்த்து தான் தெரிய வந்ததுங்க. ஸோ இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.